அவனுடைய செயல்பாடுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடி விரும்புகிறேன். சில நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், ஒருவனுக்கு பிரியமானவர், எனவே அவர் என்ன செய்தாலும் பரவாயில்லை, நான் ஏற்றுக்கொள்ளுவேன். அது தவறு. நீங்கள் ஒரு நேசிப்பது உண்மையானால் அவருடைய தவறுகளை சுட்டி காட்ட தயங்காதிருங்கள். அவருடைய தவறுகளை அடுத்தவரிடத்திலே சொல்லுவதல்ல, அவருடைய தவறை அவரிடத்திலே சொல்லுங்கள். அதுதான் நீங்கள் ஒரு நேசிக்கிறீர்கள் என்பதற்கு சரியான அர்த்தம். இன்றைக்கு நடக்கிற பிரச்சனை என்னவென்றால், நான் ஒரு நேசிக்கிறேன், ஆனால் அவரிடத்தில் அவருடைய குறைகளை சொல்வதில்லை. ஊரெல்லாம் ஃபேஸ்புக்ல யூடியூப்ல வேண்டாம், நாத்தான் ஒரு நல்ல உதாரணம். வாசிக்கிறேன், கேளுங்கள். அதாவது தனக்கு பிரச்சனை வரும் என்று அறிந்திருந்தும், இன்றைய நாட்கள் போல அல்ல, அது ஒரு கொடுங்கோல் ஆட்சி அந்நாட்களிலே, இம் என்றால் சிறைவாசம், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாஸ் வெரி போர், மிகுந்த தைரியம், மிகுந்த மன உறுதி. நாத்தான் வாசிக்கலாம், 2 சாமுவேல் புஸ்தகம் 11 அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள் வரை. வாசிக்க நேரம் இல்லை, எனவே தான் திரும்ப அந்த ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 11:1, உங்களுக்கு தெரிந்த சத்தியம், மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாவையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். இது முதல் தவறு. அதிகமான வசனம் வாசிக்க நேரம் இல்லாதனாலே 17 வசனத்தை வாசிக்கிறேன். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாவோடு யுத்த பண்டிகையில் தாவீது சேவகராகிய ஜனத்தில் சிலர் மரித்து போனார்கள். ஈத்தியனாகிய உரியாவும் செத்தார். அன்பானவர்களே, நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு தவறு இன்னொரு தவறுக்கு நேர அஸ்திபாரம் போடும். அதாவது தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். எருசலேம் இருப்பது தவறல்ல, யுத்தத்தின் நேரத்தில், யுத்தம் செய்ய வேண்டிய நேரத்தில் அன்பானவர்களே இழைப்பாறுதல், இது உங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய பொருத்தம். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய நேரம், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய காலம், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய அந்த சூழ்நிலைகள், நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம், அந்த நாட்களிலே நீங்கள் உள்படி இழந்துவிட்டால் அன்பானவர்களே உடைய பின்காலங்கள் மிக பரிதாபமாக இருக்கும். இன்றைக்கும் பாருங்களேன், அநேகருக்கு எவ்வளவு பலவீனங்கள், சுகவீனங்கள், ஆனாலும் திருச்சபைக்கு வருகிறார்கள். சிலருக்கு நல்ல ஆரோக்கியம், நல்ல வசதி, வாகனங்கள் இருக்கிறது, அதான் சபைக்கு வருவதில்லை. இத்தனையோ சகோதரர்களை பார்க்கிறேன், அவர்கள் தொலைதூரத்திலிருந்து வருகிறார்கள், மிகுந்த தொலைதூரம், ஆனாலும் அங்கு அவள் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. குடும்பத்தில் எதிர்ப்பு, உறவுகளில் எதிர்ப்பு, பிள்ளைகள் எதிர்ப்பு, அந்த தாயார் ஒவ்வொரு வாரமும் தொலைதூரத்திலிருந்து வருகிறார்கள். ஏறக்குறைய 1.5 மணி நேரம் அவர்கள் ஆட்டோவில் பிரயாணம் பண்ணி வருகிறார்கள். வாய்ப்பு இருக்கிறது, அநேக வசதி இருக்கிறது, ஆனால் அவர்களோ தங்கள் வீடுகளிலே பொழுதுபோக்கு சாதனங்கள், அன்றைக்கு தான் சிறப்பான விருந்து வேண்டாம். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, தாவீதோ செய்திருந்து விட்டான், அவருடைய விளைவு என்ன? அன்பானவர்களே, ஒரு தவறு இன்னொரு தவறுக்கு நேராய் வழி நடத்திவிடும். ஒரு பாவம் இன்னொரு பாவத்துக்கு நேராய், காணக்கூடாத ஒரு தவறு காணக்கூடிய தவறுக்கு நேராக வழி நடத்தும். அது அவனுடைய உரிமை, இருப்பதும் போகாது. ஆனால் அந்த தேவன் தந்த உரிமையை சரியாய் பயன்படுத்தாவிட்டால் மக்களால் விமர்சிக்கப்படுவீர்கள், மக்களால் தூஷிக்கப்படுவீர்கள். உங்கள் தவறு 4 திசைகளுக்கும் தெரியும். இருந்து விட்டான் அது 4 அறைக்குள்ளே, ஆனால் அவருடைய வீழ்ச்சி இன்றைக்கும் பேசப்படுகிறது. ஆனாலும் நாத்தான் அதை குறித்த ஒரு சரியான தைரியம், தவறை தவறென்று சொல்லத்தக்கதான ஒரு மனோப்பக்குவம், அதுதான் நாத்தானின் மிகப்பெரிய சிறப்பு. ஆங்கிலத்துல சொல்லுவோமானால் வாஸ் கான்ஃபிடன்ட், அதாவது எல்லாத்தையும் எடுத்து போராடுவதல்ல, தீமைக்கு எடுத்து போராடுங்கள். அது தீமை என்று தெரியும். இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், நன்றாகவே தெரியும் இது தவறு, இது தீமை, அவர் போகும் பாதை தவறான பாதை, பட் ஸ்டில் அவருக்கே நாம் துணை போகிறோம், அவருக்கு துதி பாடுகிறோம். இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தான், வாழ்க்கை தவறு, காரியங்கள் தவறு, அவருடைய செயல்பாடுகள் தவறு, ஆனாலும் அவருக்கு துதி பாடுகிற ஒரு கூட்டம் அவருக்கு பின்னால் இருக்கிறது. ஆனால் நாத்தான் அப்படி அல்ல, துதி பாடுகிற மனிதன் அல்ல, அந்த தவறை சுட்டி காட்டுகிற மனிதன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து என்ன, நீங்கள் பணி செய்கிற இடத்துல, அதாவது இதைத்தான் ஆண்டவர் இசைக்கல சொல்லுகிறார், அவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள்,
அதாவது எல்லா நேரத்திலும் மூட வேண்டிய அவசியம் இல்லை. தவறு என்று தெரிந்தால் அன்பு அவரிடத்துல சொல்லுங்கள், போய் அடுத்தவரிடத்துல அல்ல அவரிடத்துல. நடந்த சம்பவம் 2 சாமுவேல் 11:26. தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இழவு கொண்டாடினாள். 27 வசனம். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த அந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதா இருந்தது. நினைக்கிறார்கள், என் உரிமை, என் விருப்பம், நான் நான். ஆனால் அந்த கடைசி வார்த்தை கவனிங்கள், இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டு அன்புத பிள்ளையே, நீங்கள் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமா? மற்றவர் சொல்லலாம், உங்களோடு இருக்கிற துதிப்பாடுகளை மக்கள் சொல்லலாம், திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ஓகே. ஆனால் கர்த்தரின் பார்வைக்கு உங்கள் பேச்சு, உங்கள் நடை, உங்கள் உடைகள் கர்த்தரின் பார்வைக்கு அது எப்படி இருக்கிறது? இன்றைக்கு உலகமே அப்படித்தான். தவறு செய்கிற மக்கள் இடத்துலதான் அதிகமான கூட்டமே இருக்கிறது. பெரும்பான்மை தவறுக்கு, அதாவது தீமைக்கு பக்கத்துல தான், நன்மைக்கு பக்கத்துல கொஞ்சம் பேர் தான். அன்பான பாதாளை சேவிக்கிற மக்கள் ஏராளம், கர்த்தரை சேவிக்கிற மக்கள் மிக குறைவு. இன்றைக்கு நாம் வசிக்கிற இந்த தேசத்துல தீமைக்கு தான் அதிகமான முக்கியத்துவம். பாருங்களேன், ஆலயம் வெறுமையா இருக்கிறது, அநேக ஆலயங்கள் வெறுமையா இருக்கிறது. ஆனால் பல இடங்கள் மணிக்கணக்காய் நிற்கிறார்கள் தரிசிக்க. அப்படியானால் தீமைக்கு பக்கம் போல் அதிகம், நன்மைக்கு பக்கம் இருக்கிறவர்கள் மிக குறைவு. நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீர்கள்? நான் பல குடும்பங்களிலே பார்க்கிறேன், தவறு செய்கிற ஒரு தாய், ஆனால் அந்த தாய்க்கு துணை போகிற பிள்ளைகள், தவறு செய்கிற ஒரு தகப்பன், அந்த தகப்பனுக்கு துணை போகிற பிள்ளைகள். ஏனென்றால் அவர் அவர்களை கவனிக்கிறார். பொருளாதாரத்துல அவருடைய நினைப்பு என்னவென்றால், அந்த தகப்பனை எதிர்த்தால், அந்த தவறு செய்கிற தாயை எதிர்த்தால் தங்கள் தேவை நிறுத்தப்பட்டு விடுமே. யாரிடம் சொல்வோம் இல்லை அன்பானவர்களே? When you stand for God, தேவனுக்காய் நிற்கும் போது உங்கள் நிகழ்கால தேவைகளை சந்திப்பார், வருங்கால தேவைகளை சந்திப்பார். ஆமோஸ் எழுதப்பட்டிருக்கிற 8வது அதிகாரத்துல உங்கள் செய்திகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். He knows everything what you are doing. உங்களுடைய ஸ்டாண்டிங், உங்களுடைய அந்த உறுதி, அந்த அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாயிருங்கள். Don't bend. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் நிலைப்பாட்டை விட்டுவிட வேண்டாம். ஒரு அழகான வசனம் 2 சாமுவேல் 12:1. இந்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். அவன் அவனிடத்துல வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர்கள் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். அந்த காரியங்களை சொன்னபோது 5வது வசனம், அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக 4 அத்தனையாக திருப்பி தர வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உமக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு நீ பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்தபடியினாலே அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? யோசித்து பாருங்கள், அவன் சொன்ன வார்த்தை, அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? நீ சொல்வதற்கு யாரிடத்துல சொல்லுகிறான்? ஒரு அரசன், இவன் சாதாரண ஒரு குடிமகன், ஒரு தீர்க்கதரிசிதான். ஆனாலும் அதிகாரம் இல்லாத அரசு அதிகாரம் இல்லை, ஆட்சி இல்லை. ஆனால் மிகுந்த தைரியத்தோடு அவன் சொன்ன ஒரு வார்த்தை, அன்பானவர்களே, 14வது வசனம், இந்த காரியத்தினால் கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினாலே உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டார். இத்தனை அருமையான துணிவு, இத்தனை அருமையான அந்த ஸ்டாண்டிங் ஃபார் காட்.
மோன் சொல்கிறேன், ஸ்டாண்ட் வித் காட் அண்ட் ஸ்டாண்ட் ஃபார் காட். ஆண்டோடு நில்லுங்கள், ஆண்டவருக்காக நில்லுங்கள். அந்த வாக்கு சொல்கிறது, நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான், என்ன நடக்கும் தெரியாது, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, தேவன் பார்த்து கொள்ளுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு ஊழியர்களை, உடைய செய்தி எப்படி காம்ப்ரமைஸ், நிலத்துக்கு ஏற்றார் போல ஒரு அதிகமாய் வசதியானவன் இல்லை, அவர் வசதியா இருக்கலாம், அவர் பெரியாரா இருக்கலாம், அரசில் மிகப்பெரிய புள்ளியா இருக்கலாம், நல்ல பலன் உள்ளவரா இருக்கலாம், அதிக காணிக்கை கூட கொடுக்கலாம், பட் ஸ்டாண்ட் ஃபார் காட். அதை விட அதிக வருமான காணிக்கையை கத்தர் உங்களுக்கு தருவார், அதை விட அதிக செல்வத்தை தருவார், செழிப்பை தருவார். நான் சொல்ல வந்த வார்த்தை அன்பானவர்களே, எனவேதான் பி போல்ட் இன் தி டைம்ஸ் ஆஃப் கிரைசிஸ். பாடுகள் வரும்போது, தவறுகள் செய்யும் போது ஆண்டவருக்காக நிலங்கள், நாத்தான் அதுல உறுதியா இருந்தான். அதாவது எதிர்த்து நிற்கிற ஒரு வாழ்க்கை, பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற வாழ்க்கை. அவனுக்கு தெரியும் நான் தண்டிக்கப்படலாம், பட் அது குறித்து அவனுக்கு கவலை இல்லை, ஏனென்றால் தேவன் சொன்னதை அப்படியே செய்தான். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, தேவன் சொன்னதை அப்படியே நீங்கள் செய்யும் போது வேதம் சொல்கிறது, உங்கள் தலைமுடியிலிருந்து ஒன்றும் கீழே விழாது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசியிருக்கிறீங்க, தேவனுடைய ஸ்தானத்தில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. God always fight for you. உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். எனவே எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் மனிதர்களுக்காக, தேவைகளுக்காக உங்களுடைய சத்தியத்தை, உங்களுடைய அழைப்பை, உங்களுடைய அபிஷேகத்தை விட்டுவிடாதிருங்கள். சிந்தியுங்கள், தேவன் முக்கியமா, மனிதர்கள் முக்கியமா? நான் என்னுடைய கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு ஏராளமான போராட்டங்கள், 13 ஆண்டுகள், பிறகு திருமணத்தில் ஒரு போராட்டம், நான் மட்டும்தான் தேவன் அறிந்தவன். எனக்கு பின்னாலே 3 சகோதரிகள். அப்படியானால் கிறிஸ்தவ திருமணம் அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதிக்கும். அந்த ஒன்று தேவன் கொடுத்த மகா பெரிய கிருபை, தேவனா மனிதனா? அதைத்தான் பவுல் சொல்கிறான், நான் யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்துகிறேன். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, நீங்கள் யாரை நாடி போதிக்கிறீர்கள், யாரை பின்பற்றுகிறீர்கள்? இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பானவர்களே, மனிதர்களை பிரியப்படுத்துவதை விட தேவனை பிரியப்படுத்துங்கள், மனிதர்களுக்கு பிரியமாய் வாழ்வதை விட தேவனுக்கு பிரியமாய் வாழுங்கள். அந்த வாழ்க்கை உங்களை செழிப்பாக்கும், உங்களை பூரிப்பாக்கும், உங்கள் ஸ்தானத்திலிருந்து இன்னொரு ஸ்தானத்துக்கு கொண்டு போகும். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், மனித நீதியை விட தேவன் நீதி நிறைவேற்றுவது சிறந்தது. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், இப்படி இடங்கோடு இப்படி எல்லாம் இது நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. இன்றைக்கு மனித நீதியை தான் நாம் பெரிதப்படுத்துகிறோம், தேவ நீதியை பெரிதப்படுத்துவதில்லை. இது பரவாயில்லை, இது பரவாயில்லை, இது பரவாயில்லை. இந்த கிறிஸ்துவ குடும்பங்களில, அதாவது பிற மதத்தில் நடக்கிற எல்லா சடங்காச்சாரங்களும் கிறிஸ்தவ குடும்பங்கள் நடக்கிறது. நாள் பார்ப்பது, அவர்கள் பிற மதத்தில என்ன செய்கிறார்களோ அத்தனை செய்கிறார்கள். ஆடி மாதம் ஒரு புரிய நினைக்கிறேன், அவர்கள் என்ன செய்கிறார்கள், அப்படியானால் அவர்கள் அந்த உலகம் என்ன சொல்லுகிறோ அதை கனம் பண்ணுகிறார்கள். உலக நீதி அழிந்து போகும், தேவ நீதி நிலைநிற்கும். எனவேதான் திரும்ப திரும்ப, யாரை பிரியப்படுத்த விரும்புறீங்க? கர்த்தரை பிரியப்படுத்துங்க, உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கர்த்தரை பிரியப்படுத்துங்க, உங்க வாழ்க்கை மேன்மையா இருக்கும். கர்த்தரை பிரியப்படுத்துங்க, உங்க வாழ்க்கை உயர்வாயிருக்கும். என் அன்பு ஊழியர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் போகிற திருச்சபையிலே நீங்கள் அறிந்து ஒரு மனிதன் தவறு செய்வானால் அவரிடத்துல தைரியமாய் பேசுங்கள். நீங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது பாஸ்டர் வேலை இல்லை, பாஸ்டருக்கு எல்லாமே வேலை இல்லை, அவருக்கு தெரிந்திருக்கலாம் தெரியாம இருக்கலாம். சபைக்கு இந்த மெகா சபைக்கு பெரிய பிரச்சனைதான் அவர், அதாவது அதுக்கு போகிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. இவர் தவறு அவருக்கு தெரியாது, ஏனென்றால் அதிகமான நெருக்கம் இல்லை. அன்பு தேவ ஊழியர்களே, சகோதரர்களே, உங்கள் சகோதரன் ஒருவன் தவறு செய்வானால் அவனை அன்போடு கூட திருத்துவதற்கு தயங்காதிருங்கள். உடனே நீ நினைக்கலாம், நான் சொன்ன ஏற்றுக்கொள்வாரா? இல்லை, அவன் சொன்ன நாத்தான் நீ அந்த மனிதன், எக்ஸப்ட் இட். யோசித்து பாருங்கள், தேவன் உங்களையும் அவர் பயன்படுத்த முடியும். நான் சொல்ல வந்த நாத்தானுடைய அடுத்த குறிப்பு என்னவென்றால், அன்பானுலே வாஸ் வெரி போல்ட், வாஸ் வெரி ஸ்ட்ராங். தன் உறுதியிலே, தன் உத்தமத்திலே தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே சொன்னான். எனவேதான் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியால்.
இன்னொரு வார்த்தை, உன் பிள்ளை சாகும். எவ்வளவு கடினமான வார்த்தை! இது மனுஷத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை. அது சொல்லும் போது யோசிச்சு பாருங்க, அவன் மனம் எப்படி இருந்திருக்கும். தாவீதின் மனம், யாரை பார்த்து என்ன கேள்வி, யாரிடத்துல பேசுகிறாய்? நேவர். When you speak for God, ஆண்டவருக்காக நீங்கள் பேசும்போது கர்த்தர் உங்கள் பக்கம் நிற்பார். உங்களோடு கூட அவர் பேசுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதே வேளையில இன்னொன்று சொல்லுகிறேன், அதைத்தான் கலாத்தியர் 6:1, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குள் உலாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவரை சீர்பொருந்த பண்ணுங்கள். Don't act as a boss, ஒரு முதலாளியை போல அல்லாவிட்டால் எல்லாம் தெரிந்தவர் போல. அந்த வாசலுகிறது, சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். இன்னைக்கு அதுதான் நம்முடைய ஊழியம். என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் பாஸ்டர் பார்த்துப்பாரு? இல்லை, அவர் தெரிந்திருக்கலாம் தெரியாதிருக்கலாம். உடனே ஒரு குற்றச்சாட்டு, பாஸ்டர் கேட்கல, பாஸ்டர் பார்க்கல, பாஸ்டர் கவனிக்கல. இல்லை, நீங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்களுக்கு தவறு தெரியுது, அந்த குறை தெரியுது. வசனம் சொல்கிறது, நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். When God has given the ability, உங்களுக்கு தெரிந்திருக்குமானால் அடுத்த வார்த்தை சொல்கிறார் ஆவியானவர், நீயும் சோதிக்காதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. இது ஆவியான சொல்கிற வார்த்தை. இதைத்தான் ஆண்டவர் இயேசு மத்தேயு 18:15, உன் சகோதரன் விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில், பொதுவெளியில் அல்ல, தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை நீ ஆதாயப்படுத்திக் கொண்டாய். 16:16, அவன் செவிகொடாமல் போனால் 2-3 சாட்சிகளை உடைய வாக்கினாலே சங்கதிகளை எல்லாம் நிலைவரப்படும்படி 2 ஒருவரை உன்னுடைய கூட்டிக் கொண்டு போ. 17:17, அவர்களுக்கும் அவன் செவிபடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து, சபைக்கும் செவிபடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பான். இங்கே ஒரு வார்த்தை கவனியுங்கள், அதை சபைக்கு தெரியப்படுத்து. எப்படி தெரியுமா, நீங்கள் உங்களால் செய்ய முடிந்த ஒன்றை செய்யுங்கள், செய்ய முடியாத போது போதவர்க்கு சொல்லுங்கள். ஒரு போதையர் அன்பாளர்களே நிலங்கணும், அவர் கட்ட பஞ்சாயத்து பண்றவர் அல்ல. இன்னைக்கு அநேக போதர்கள் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, அது தவறு. உங்களால் முடியும், உங்களுக்கு தெரியும். தோசனமாக சொல்லுது, நீங்கள் சாந்தத்தோடு அதிக புத்தியோடு, அதுல வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல ஒரு வார்த்தை, உங்கள் சங்கதிகள் நிறைவரப்படும்படி 2 ஒருவரை உங்களோடு கூட்டிக் கொண்டு போ. முதிர்ச்சி உள்ளவர்கள், பக்குவப்பட்டவர்கள், வாழ்க்கையை மேடுபள்ளங்களை சந்தித்தவர்கள், உங்களுக்கு பிரியமான பிள்ளைகள் அல்ல, தோஸ் ஓர் மெச்சூர், வசனத்தில் தெரிந்தவர்கள், வசனத்தை வசனத்தின்படி வாழ்கிறவர்கள். இன்னைக்கு எல்லாருக்கும் தேர்ச்சி இருக்கிறது, வசனத்துல தேர்ச்சி, ஆனா வாழ்வதில்லை. நிறைய பேர் பாக்குறேன், இந்த வேதா போட்டியிலே பரிசுகள் வாங்குறாங்க, ஆனா சபைக்கு ஒழுங்கா வர்றதில்லை. எனக்கு அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. வேதா போட்டிகளிலே பரிசு வாங்குகிறார்கள், ஆனா சபைக்கு ஆராதனைக்கு ஒழுங்கா வருவதில்லை. அப்படியானால் அது ஏதோ ஒரு படிக்க வேண்டும், பரிசு பெற வேண்டும். இந்த பரிசை விட அந்த பரிசு பெரியது. நித்தியத்துல உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த கிரீடம், அழியாத மாசற்ற வாடாத ஜீவ கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். எனவே அந்த அவளை வார்த்தையை அறிவதை விட வார்த்தையின் ஆண்டவரை அறிவது ஆசீர்வாதம். மரத்தாளுக்கு வேதம் தெரியும், மரியாளுக்கு வேதத்தின் ஆண்டவர் தெரியும். நிறைய பேர் வேதம் தெரியுது, பிசாசு கூட வேதம் தெரியுது. அரசியல்வாதிகள் வேதத்தைத்தான் கோட்படுறாங்க. கலைஞர் கண்ணதாசனுக்கு வேதம் தெரியும், டாக்டர் கலைஞருக்கு வேதம் தெரியும். வேதத்தை அறிவது நல்லது, ஆனால் வேதத்தின் ஆண்டவரை அறிவது அதை விட ஆசீர்வாதம். எனவே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, 1 Corinthians 5:9, பிச்சாரக்காரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் 1 Corinthians 5:10, இவ்வுலகத்தில் பிச்சாரக்காரர்கள், பொருளாசைக்காரர்கள், உள்ளைக்காரர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இவர்களோடு எவ்வளவு கலந்திருக்க கூடாதுன்னு எழுதவில்லை. ஒரு கான்ட்ரவர்ஷியா இருக்கு. இந்த உலகத்துள்ள பிரச்சாரக்காரர், பொருளாசைக்காரர்,
கொள்ளைக்கார விக்கிரக ஆராதனைக்கார இவர்களோடு எவ்வளவு கலந்திருக்க கூடாது என்று எழுதவில்லை. அவர்தான் மெஜாரிட்டி. வெர்லிவிங் அமாங் வித் தம். அவர்களோடு வாழ்கிறோம், அவர்களோடு பணியாற்றுகிறோம், அவர்களோடு புசிக்கிறோம், அவர்களோடு இந்த உலகமே அவர்களை சுற்றித்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்க வேண்டியா இருக்குமே. நான் சொல்லப்பட்ட அந்த வசனம் என்னவென்றால் நன்றாக கவனிக்க வேண்டும். ஒருவன் ஒரு அதாவது சகோதரன் எனப்பட்ட ஒருவன், அந்த வார்த்தை கவனிங்கள், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது பொருளாசைக்காரனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாவது உதாசியனையாவது வெறியனா இருந்தால் கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டனுடைய கூட நீங்கள் புசிக்கவும் கூடாது. நன்றாக கவனிக்க வேண்டும். சகோதரன் எனப்பட்ட ஒருவன், ஒரு சபைக்குள் இருக்கிறவர் விபச்சாரம் பொருளாசை விக்கிரதாரணைக்காரர் உதாசீனன் விரியன் கொள்ளைக்காரன் அவனோடு கலந்திருக்க கூடாது. இன்றைக்கு திருச்சபைக்கு வருகிற பலர் திருவிழாக்களுக்கு போகிறார்கள், துக்கமான ஒன்று. திருச்சபைக்கு வருகிறார்கள் ஆனால் அநேக திருவிழாக்கள் அவள் கடந்த காலத்தில் போய் வந்த திருவிழாக்கள் அங்கே ராத்தங்கினால் நல்லது. இதெல்லாம் எவ்வளவு முட்டாள்தனமான காரியங்கள். அப்படி பண்ணீங்கன்னா உங்களை கனெக்ட் பண்ணீங்க திரும்ப திரும்ப, அதிலிருந்து வந்தோம் திரும்ப அங்கேயே போகிறோம். அது ஒரு பொழுதுபோக்கா இல்ல எங்கள் வீட்டார் போனாங்க நாம் போன இல்லை, நீங்கள் வேறு அவர்கள் வேறு. வீட்டார் போகலாம் ஆனால் நீங்கள் போவதற்கு தேவன் விரும்புவதில்லை. அது சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரனா இருந்து, அந்த வார்த்தைக்கு ஒரு மேலான வார்த்தை, அறிந்தவர் ஆண்டவரை புரிந்தவர் ஆண்டவரோடு வாழ்கிறவர் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சகோதரன். இந்த வார்த்தை எவ்வளவு மேன்மையான வார்த்தை. அப்படிப்பட்ட மேன்மையான வார்த்தைக்கு சொந்தக்காரராய் உங்களை கர்த்தரும் ஆக்கியிருக்கும் போது நீங்கள் ஏன் உங்களை மலிவாக உங்களை பாவிக்க வேண்டும்? நீங்கள் மலிவல்ல, வலுவேற பெற்றவர்கள். நீங்கள் மலிவானவர்கள் அல்ல, மேன்மையானவர்கள். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அன்பானவர்களே, இது நன்றாய் கவனிக்க வேண்டும். நாத்தானை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். மரணத்தை குறித்தோ ஜீவனை குறித்தோ தன் உயிரை குறித்தோ தன்னுடைய பதவியை குறித்தோ இறைவர் அதை குறித்து அவருக்கு விருப்பமில்லை. அவர் தெரியும், தேவன் அனுப்பினார், தேவன் அபிஷேகம் பண்ணினார், தேவன் சொல்லும்படி இன்றைக்கு இருக்கிற திருக்கதி எல்லாருமே அதாவது நயவசனிப்பான வார்த்தைகள், இச்சகம் பேசும் வார்த்தைகள், செவித்திற உள்ள வார்த்தைகள், வீடு வாங்குவாய், கார் வாங்குவாய், பங்களா வாங்குவாய், நல்லாவே தெரியும். அதிகமா அவர் கொடுக்கிறார். ஒருத்தர் சபையில அவர் எப்படி கொடுக்கிறார், எப்படி எப்படிப்பட்ட வருமானத்துல அவர் கொடுக்கிறார். நிறைய லஞ்சம் வாங்குறார், நிறைய கொடுக்கிறார். எனக்கு தெரிய ஒரு நண்பர் நிறைய லஞ்சம் வாங்குவார், ஆனா எல்லாருக்கும் வேதம் வாங்கி தருவார். அது ஏற்புடையதா என்று எனக்கு தெரியவில்லை. நான் அறிந்திருக்கிறேன், நானே அதில் சிக்கி இருக்கிறேன். என்னிடத்திலே வாங்கினார், அநேக மக்களுக்கு வேதம் வாங்கி தருகிறார். இது யோசித்து பாருங்கள், ஒருவரை வேதனைப்படுத்தி இன்னொரு கொடுப்பது நல்லதல்லையே. அது அந்த வருமானம் ஆகாமிய வருமானம், வஞ்சகத்தினால் வந்த ஒரு வருமானம். அந்த வருமானத்தை தேவனுடைய ஊழியத்துல கொடுப்பது, அந்த ஊழியக்கு அது தெரியாது. கொஞ்சம் யோசிக்கணும், இப்படி கொடுக்கிறாரே. நான் யோசித்தேன், என் சபையிலே ஒரு நபர் நிறைய கொடுப்பார். யோசித்தேன், இப்படிதான் கொடுக்கிறாரே இவருக்கு, அப்படி வருமானம். தகாத வாழ்க்கை, தவறான வாழ்க்கை, தவறான சம்பாத்தியம் வேண்டாம். தேவனுக்கு அது பிரியமில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் சம்பாத்தியம் குறைவா இருக்கலாம், உங்கள் நீங்கள் கொடுப்பது குறைவா இருக்கலாம், ஆனால் அது தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும். அதே வேளையிலே யுவர் கான்ஃபிடன்ட். அடுத்து குறி சொல்லுகிறேன், இ கம்ஃபர்ட் டேவிட். அதே தாவீதை நாத்தான் ஆறுதல் அளித்தான். வரி கேளுங்கள், 12:24, 2 சாமுவேல். பச்சைபாலு ஒரு பிள்ளையை பெற்றாள், அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான், அவன் கர்த்தரிடத்தில் அன்பாயிருந்தார். அடுத்த வார்த்தை, அவர் தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு ஏதியா என்று பெயரிட்டான். திரும்ப சொல்லுகிறேன், அவர் தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானை அனுப்பினார் அவன் கர்த்தரின் நிமித்தம். ஆங்கிலத்திலே இ கம்ஃபர்ட் டேவிட், முதலா சொன்னேன், மனிதன்தான். ஆனா இப்பொழுது ஆவல் கொடுக்கிற மனிதன். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம்,
உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் அந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியுள் கீதங்கள், தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம்.
பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தாவே ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்தில் நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம், பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணியிலிருந்து 8 வரை நாள் நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444431333. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.